ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான சுவையில் வத்தல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வத்தல் குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு சட்டியில், மண் சட்டியில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் நல்லா செவந்து வர வரைக்கும் கொஞ்ச நேரம் இதை வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு, ப்ரௌன் கலரா மாறிடுச்சு பாருங்க. இப்போ இதை ஓரமா எடுத்து வச்சிடலாம். இது ஆறின பிறகு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் போல அரைச்சிக்கலாம். இப்போ அதே மண் சட்டியில் நான் 2 டீஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம குழம்புக்கு தேவையாக எடுத்து வச்சிருக்கிற வத்தலை இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிற வத்தல் 50 கிராம் அளவுள்ளது. இது கொத்தரங்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், கோவக்காய் வத்தல் மூணும் சேர்ந்தது. இதை இப்போ வறுத்துக்கலாம். வத்தல் வறுக்கும்போது கருகிடாமல் மிதமான தீயிலையே வறுத்துக்கோங்க. இப்போ வத்தல் எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வத்த குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி நான் மண் சட்டி வச்சிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுள்ள வடகம் தாளிச்சுக்கிறேன். வடகம் பொரிஞ்சதும் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இது 20 பூண்டு பல். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கூடவே 10 சின்ன வெங்காயம் இது போல வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு தக்காளி சின்ன சைஸ் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுருங்க. பூண்டு, வெங்காயம், தக்காளி இது போல நல்லா கலர் மாறி சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுள்ள குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வாசனெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுருங்க. அது 1 லெமன் சைஸ் அளவுள்ள புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். புளி சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன். இந்த தண்ணி மிக்சி அரைச்சதோடைய பேலன்ஸ் தண்ணி தான், அதை இப்போ ஊத்திக்கலாம். அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்த பிறகு இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரணும், அதுக்காக 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நம்ம மூடி போட்டு வைக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்மளுடைய வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு இப்ப பார்ப்போம். நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற வத்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா கிளறி விட்டுருங்க. வத்தல் சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குழம்பு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான நாவூரும் சுவையில் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது, அப்பளத்தோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்.
மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.